பெட்டியை கோட்டை விட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கேட்குறாரு. அதுக்கு தினேஷ் வந்து சொல்கிறாரு, இங்கே விசித்ரா மேடம் எடுத்திருக்கலாம், அதுதான் என் கருத்து அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா உடனே திரும்பி மாயாவை பார்க்குறாங்க, அந்த ரியாக்ஷன் இருக்குது. அடுத்து மணி விஷ்ணு சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் அடித்து ஒரு மாதிரி இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, நீங்கள்லாம் ஒரு ஆளுங்க, என்னெல்லாம் சொல்ல வந்துட்டீங்க, நான்லாம் யார் தெரியுமா, அண்ட சராசரங்களுக்கும் மேலடா, நான் வந்து அன்பின் தாயடா, ராஜ மாதாடா அப்படிங்கிற அந்த நினைப்பு விஷ்ணு சொல்லார்ல சேர்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டுருக்குறாங்க. ஆனால் ஆக்சுவலி அது கிடையாது, இவங்க மாயா கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களான்னா இல்லை, ஆரம்பத்திலிருந்தே பிரதீப்க்கு கிளாப் வரும்போதே இவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட குறும்படங்கள் இருக்குது பார்க்கலாம், அந்த உருட்டுகள் வேணால் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்கலாம், ஆனால் அவங்க அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. எந்த டைட்டில் வின்னராவது இதுக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு கிளாப் போகிறதை பார்க்கும்போது இப்படி வயிறு எரிஞ்சு அந்த முகத்தில் வன்மத்தை காட்டியிருக்காங்களா? இல்லை இல்லை, அப்புறம் எப்படா இவங்களுக்கு மட்டும் டைட்டில் கொடுப்பாங்க டைட்டிலு? ஸோ ஏற்கனவே இந்த வன்மம் எக்கச்சக்கமாக உள்ளே இருந்ததுனால தான் வெளியே அங்கங்கே காட்டியிருக்கிறாங்க, குறிப்பாக வீக்கெண்டில் அப்பட்டமாக காட்டுவாங்க. அந்த வன்மம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வன்மத்தோட போய் அங்கே சேர்ந்துருக்கிறாங்க. மாயா பண்ணுற தப்புக்கான கேஸை மாயா மேலே எழுதுவோம், ஆனால் இவங்க பண்ணுற தப்புக்கான கேஸும் எடுத்துகிட்டு போய் மாயா மேலாம் எழுதக்கூடாது, அது தப்பு ரொம்ப. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மாயா வந்து சொல்கிறாங்க, மணி எடுத்துருக்கலாம், நான் மனசால் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மணிக்கு யூஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்றாங்க. மாயா தானே சொன்னாங்க, இல்லை விஜயவர்மாவா? அதுவும் மாயா தானே, மாயாவோட சொம்பு சொன்னால மாயா சொன்னா என்ன? இந்த மாயா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அவங்க வந்து டூயல் ரோல், இதில் கமல் சார் ஆரம்பத்தில் போட்டார்ல டூயல் ரோலு, அந்த மாதிரி தான் இங்கே சொம்பு பேசினாரு. அடுத்து மாயா சொல்கிறாங்க, அவங்க வந்து சார் நான் தான் சார் எடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாயா தானே பொட்டி எடுத்தாங்க, பூர்ணிமா எங்கே எடுத்தாங்க, பூர்ணிமா உள்ளே இருக்கிற அந்த காடை தான் எடுத்தாங்க, மாயா தான் பொட்டி எடுத்து பூர்ணிமா கிட்ட அதை கொடுத்தாங்க. இது வந்து ட்ராமா தான், இவங்க நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி வீக்கெண்டு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்படி தான் இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நேற்று பார்த்தோம்ல எஸ்ஓஎஸ் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏசி மாட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஏசியை வந்து அவர் மாட்டார், வீட்டில் கிடையாது எவிக்ஷனில். ஸோ எவிக்ஷனில் இவங்க சேஃபு, விசித்ரா அவுட்டு. ஏன் தினேஷ் நீ வேணா எடுத்துகிட்டு போயிடலாம்ல தினேஷ் பண்ணத்தை அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ்கிட்ட ஐடியா கொடுக்குறாங்களாம் இந்த வண்ணம் மாதா. அதுக்கு தினேஷ் சூப்பராக சொல்லியிருந்தாரு, ஏங்க நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நான் தான் சொல்லிட்டேலாங்க, நான் எப்படிங்க எடுப்பேன், கோடி ரூபாய் வச்சா கூட நான் எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரச்சிதாவை பற்றி எங்கேயுமே குறையா சொல்லலை, மறந்தும் கூட, அதாவது சும்மா நடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல புலம்பி தள்ளிடுவாங்க, அந்த மாதிரி எங்கேயுமே புலம்பலை. இவரை பற்றி தான் கேவலமாக பேசியிருக்கிறாங்க விச்சு, கமல் சார் வந்து வான் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக போய் பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் விச்சுக்கு பார்த்தீங்கன்னா ரச்சு இருக்காங்களே அவங்க நியாயமாக சப்போர்ட் பண்ணக்கூடாது, இங்கே தினேஷ்க்கு பண்ணுங்கன்னு சொல்ல, தினேஷ் வந்து உள்ளே இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது யாருக்குமே பண்ணாமல் ஒதுங்கி இருக்கிறது தான் கரெக்டு, அவர் செய்கிற நல்லது தப்புக்கான பலனை அவர் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் கரெக்டு. அதை தாண்டி விசித்ராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, சரி பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட்டால் எப்போ இவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து இறங்கி ஒரு விஷயம் சொல்கிறாங்களோ அப்போ ஒதுங்கிடணும்ல, அதுதானே நியாயமான விஷயம், நியாயமாக அப்படி தான் நடந்துக்கணும். இதில் வந்து ஹஸ்பண்ட் மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு சொன்னதை ஆமோதிக்கிற மாதிரி அது ரச்சிதா சொல்லிட்டோம், ரச்சிதா கூட வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க சொல்லிட்டோம், அதுக்கான உரிமை தகுதி அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்க வந்து சொல்லாமா அப்படி மற்றவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முட்டு கொடுக்கலாமா? அது பெரிய தப்பு இல்லை. ரச்சிதா பார்த்தீங்கன்னா சேம் டேயில் அவங்களும் எவிக்ட் ஆனாங்களாம், அதுக்கு ஸ்டேட்டஸாக போட்டு தள்ளிட்டுருக்குறாங்க. அந்த ஸ்டேட்டஸில் அவங்க சொல்கிறதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்குது, உங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணிங்கன்னா, உங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மேடம் ஜெயலலிதா பற்றி ஒரு வெப்சீரிஸ் வந்துச்சுல, அதில் சட்டசபையில் அவங்கள அடிக்கிற மாதிரியான காட்சி வரும்ல, அந்த காட்சியை எடுத்து போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி கலைஞர் நூற்றாண்டு விழா, இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை போட்டு நீங்கள் யாரை சீண்டுறீங்க, திமுக காரங்களை தேவையில்லாமல் சீண்டிட்டு இருக்கீங்க ரச்சிதா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. வடிவேலுவை கலாய்ப்பாங்கல்ல, உனக்கு சத்தியம் கூட ஒழுங்காக பண்ண தெரில அப்படின்னு, அதே தான் ரச்சிதாக்கும் நம்ம சொல்லணும், உங்களுக்கு சப்போர்ட் கூட ஒழுங்காக பண்ண தெரிலமா அப்படின்னு. யாருக்காக, பிரதீப்காக ஸ்டாண்ட் பண்ணாங்க ஸ்டாண்ட்பண்ணாங்கன்னு இன்னும் உருட்டுறீங்களே, என்ன உருட்டுது? அடுத்த வாரமே மெதிச்சு அவனை வெளியே அனுப்பணும், அவனால் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற காதலியாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் பாதிப்பு தான், இன்னும் நிறைய பேர் அவன் பாதிப்பான் அப்படின்னு சொன்ன வாய் அது. அதுக்கப்புறமா வந்து முட்டு கொடுத்துட்ருக்கீங்க, முட்டு யாரை சீன்றீங்க? இப்போ தினேஷுடைய ஃபேன்ஸை வந்து சீன்றீங்களா? தினேஷ் ஃபேன்ஸ் வந்து யாராவது நாலு பேர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பாருங்க தினேஷ் ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி தான் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணுறதுக்கா? என்னது இது, அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுறீங்களா? அதெல்லாம் அன்பை மட்டுமே கொடுத்தாங்களாம், மற்றவங்களுக்காக நின்னாங்களாம், எங்கே அன்பை மட்டுமே கொடுத்தாங்க? மற்றவங்கள குறை சொல்லவே இல்லையா, மற்றவங்கள குறையே சொல்லையா, எல்லாரையும் பர்சனலாக போயிட்டு ரொம்ப கீழ்த்தரமாக கேவலமாக பேசினவங்க தான் இவங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா, விச்சு ரச்சு
ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரே இதுவை எழுதிக்கிறது. என்ன வேணால் எழுதிக்கலாம், உங்கள் ஸ்டேட்டஸ் தானே போட்டுக்கலான்னு உருட்டுருதாது. இந்த ஸ்டேட்டஸ்லாம் போடும்போது கொஞ்சம் கூட உங்கள் மனசாட்சி உறுத்துல? உங்களை கேள்வி கேட்கலையா? ரச்சு ரச்சிதா விசித்ராக்குள்ள ரச்சுவும் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து இப்படி முட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரச்சிதா யாராவது தெளிவானவங்க இருந்தால் அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க உங்களுக்கு புரிய வைப்பாங்க நீங்கள் பண்ணுறது தப்புன்னு.